டே, நிஜமாவே நீங்க என்ன நினைச்சிட்டு அதிகாரிகளை போட்டடிச்சாளா? அவ்வளோ தாமா இவங்க புத்தி. இப்போ மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. டேய், என்ன நிக்க வச்சு அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களா? உன் குடும்பத்தையே நான் பழி வாங்குறேன். அத்தனை பேரு முன்னாடியும் என்ன தலை குனிஞ்சு நிக்க வச்சிட்டீங்கல்ல, உங்க எல்லாரையும் நான் தலை குனிய வைக்கிறேன். வேணும்னா பாத்துக்கிட்டே இரு. நீ பண்ணதுக்கு என் பையன் திருப்பி பண்ணிட்டான். இதுக்கு மேல என் குடும்ப விஷயத்துல தலையிட்டா உனக்கு மரியாதை இருக்காது. இவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சு பண்றாங்க போல. இங்க இருந்தா நமக்கு தான் அசிங்கம். வாங்க போலாம். ஏய், என்ன பாத்துக்கிட்டே இருக்க? உங்க அக்காவை கூட்டிட்டு கிளம்பு. எப்பவுமே இப்படியே இரு, சரியா? என்னடா வெற்றி, அம்மா எப்படி சொல்லிட்டு போறாங்க? இந்த பூஜா சனியை நினைச்சாலே கடுப்பாவது. ஏய் சக்தி, என்ன போட்டு சாவடிக்கிறேடி. சரண்யா, நீ மாதிரி இருக்க நீங்க இந்த வேலையெல்லாம் பண்றீங்க? எதுவோ என்ன கேட்காத சக்தி. அண்ணி, நீங்க அசோக் அண்ணன் வீட்டுல சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. என் மாமியார் என்ன தாங்க தாங்க தாங்குறாங்க. என்ன நீ சொல்றீங்க? பார்த்தேன், இதுதான் நான் சந்தோஷமா இருக்க லட்சணம். நாம எல்லாரும் சேர்ந்து சகுந்தலாத்த சொன்னது தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்ல, அதுல அவங்க பயங்கரமா கோவம் ஆயிட்டாங்க. என்ன படாத பாடு படுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என் அம்மா என் மேல கோவமா இருக்காங்க. இப்ப எனக்கு யாருமே இல்ல சக்தி. அப்போ நாங்கெல்லாம் யாரு? நீ உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கேன்னு எங்ககிட்ட சொல்லக்கூடாதா? நானும் வெற்றியும் எத்தனை தடவை உங்களுக்கு கால் பண்ணும், ஏன் நீ இதெல்லாம் எங்ககிட்ட மறைக்கிறீங்க? என் கஷ்டம் என்னோட போகட்டும், நீங்களாவது சந்தோஷமா இருங்க. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க வேற நாங்க வேறையா? நீங்க இப்பவே வாங்க, சகுந்தலம்மா கிட்ட நான் பேசுறேன். என்ன விளையாடுறாங்களா அவங்க? வேண்டா சக்தி, நீ ஏதாவது வந்து பேசி அவங்க என்ன என் அம்மா வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்கன்னா. என் அம்மா வீட்டுல இப்ப எனக்கு இடம் இருக்கான்னு கூட தெரியல. பிறந்த வீட்டுல அசிங்கப்படுறதை விட புகுந்த வீட்டுல கஷ்டப்படுறது எவ்வளவோ மேன்னு நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா? ஐயோ அண்ணி, சரி நான் கிளம்புற, டைம் ஆயிடுச்சு. அண்ணி, நீங்க இப்படி கஷ்டப்படுறத பாத்துட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. நான் என்னைக்கு உங்களை இப்படி இருக்க விட மாட்டேன். என்னால முடிஞ்சத சத்தியமான செய்வண்ணி. நீயாவது ரெண்டு வார்த்தை ஆறுதலா பேசுறேன், ரொம்ப சந்தோஷம். அண்ணி, உங்க குழந்தை எப்படி இருக்கு? குட்டிக்கு என்ன நல்லா சுத்தி சுத்தி வருது, உதைக்குது. இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் என் குழந்தைதான். இவ்வளவு கஷ்டத்துலயும் அசோக் என் கூட இருக்கிறதுக்கு நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் சக்தி. சரிங்க அண்ணி, உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. சரி சக்தி, நான் வர.
யோசிக்கிறா. இன்னைக்கு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஏ சக்தி, ஏய் என்ன ஆச்சு? நான் சத்தம் போட்டேன்னு வருத்தமா என்ன? ஏய் சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான பார்த்தேன், நான் என்னைக்கு சத்தம் போட்டு நீ வருத்தப்பட்டிருக்க சொல்லு. ஆமா, அப்புறம் மூஞ்சிய உம்முன்னு வச்சிருக்க. சரண்யா, நீ ரோட்ல பார்த்த, அதுக்கு எதுக்கு நீ ஃபீல் ஆகுற? அவ ஏதாவது சொன்னாளா என்ன? வெற்றி, சரண்யா அன்னைக்கு நம்ம தீர்த்த சடங்கு செய்யவே இல்லை. குழந்தை உண்டானவங்களுக்கு தீர்த்தம் கொடுக்கற சடங்கு செய்யணும் இல்ல? நான் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். தீர்த்த சடங்கா? அத முன்னாடியே பண்ணிருக்கணும். இப்ப போய் பண்ண சொன்னா என்ன அர்த்தம்? எப்பவோ பண்ணிருக்க வேண்டியதுதான், ஆனா பண்ணலையே. இப்போ என்ன பண்ண? சக்தி, உனக்கே நல்லா தெரியும், ஏற்கனவே நம்ம வீட்டில் 1008 பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில இந்த பிரச்சனையெல்லாம் தேவையா? இது பிரச்சனை இல்லை வெற்றி, நம்ம கடமை. இதை பண்ணியே ஆகணும். எப்படியாச்சும் சரண்யாண்ணிய நம்ம வீட்டை கூட்டிட்டு வந்து இது எல்லாமே பண்ணி அவங்கள நம்ம கூடவே வச்சுக்கணும். கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணோட மனசை இதெல்லாம் எதிர்பார்க்கும் வெற்றி. எனக்கு சத்தியம் பண்ண. சரி, பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டேன், சொல்லு. சரண்யா, நீ அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வெற்றி. எல்லா வேலையும் அண்ணி தான் செய்கிறாங்களாம் வெற்றி. அவங்கள பார்க்கவே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு வெற்றி. அப்படியா பண்ணுற அந்த சவுந்தலா, இன்னைக்கு இருக்குடி அவளுக்கு. வெற்றி, இதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். எப்போ பாரு, பிரச்சனையை பெருசாக்குறதே உன் வேலை. நான் சொல்றதை கேட்கறதா இருந்தா கேளு, இல்லைனா நான் இதை பத்தி உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நீ ஆச்சும் தங்கச்சி சரணி ஆச்சும் நான் போயிட்டே இருப்பேன். சரி சொல்லு, இப்ப என்ன பண்ணட்டும்? போய் உங்க அம்மா கிட்ட பேச, தீர்த்த சடங்கு செய்யணும்னு சொல்லு. எப்படி ஆச்சும் உங்க அம்மாவை சம்மதிக்க வை. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி. எங்க அம்மா கிட்ட போய் சரண்யாவை வீட்டு கூட்டிட்டு வரணும்னு சொன்னான்னு வெயி, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாதா? சம்மதிக்க மாட்டாங்கதான். நீதானே அண்ணன், நீதான் சம்மதிக்க வைக்கணும். உன் தங்கச்சிக்காக நீ இது கூட செய்ய மாட்டியா? சக்தி, என் தங்கச்சி மேல பாசம் நிறையவே இருக்குடி. அவ கஷ்டப்படுறான்னு சொன்ன உடனே என் மனசெல்லாம் துடிக்கதான் செய்யுது. ஆனா நீ சொல்றதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. நடத்தி காமி, இல்லனா இந்த ரூம் குள்ளேயே வராத. ஏய் போடா. இப்படியே ஏதாவது சொல்லி என்ன எல்லாத்தையும் கோத்து விடுறி. அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன் கல்யாண விஷயம் தானே? அதெல்லாம் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. நீ ஜாலியா இரு, பூஜா கூட பேசு, அவளை ஒரு நாலு இடத்துக்கு கூட்டிட்டு போ. அது இல்லம்மா, கொஞ்சம் முக்கியமான விஷயம். சரி சொல்லு வெற்றி. அம்மா, சரண்யா நம்ம வீட்டை விட்டு போய் அவங்க மாமியார் வீட்டுல இருக்கா. இப்போ கல்யாண ஏற்பாடு வேற நடந்துட்டு இருக்கு. இல்லம்மா, சரண்யா அங்கே போனதுக்கப்புறம் நம்ம எதுவுமே அவளுக்கு பண்ணலை. அதான் ஏதாவது சரண்யாவுக்கு பண்ணணும். வெற்றி, என் மனசில் நினச்சிட்டு இருந்ததை நீ அப்படியே சொல்லிட்டடா, ரொம்ப சந்தோஷம்டா. நீ போய் சரண்யாவை கூப்பிட்டு போ, என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடலாம். என்ன விளையாடுறீங்களா?
சக்தி சொல்றான்னு சொல்லி நானே வேண்டான்னு சொல்லி வீட்டை விட்டு போனா, இப்ப மறுபடியும் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வருவா? அம்மா, அதுக்காக சரண்யா உங்க பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? இந்த கேள்வியே நீ போய் உன் தங்கச்சி கிட்ட கேளு. அம்மாவே வேண்டான்னு சொல்லிட்டு போனால. அம்மா, பழசெல்லாம் எதுக்குமா? தயவு செஞ்சு அதை மறந்துருங்க. என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வரணும்மா, அவளுக்கு தீர்த்த சடங்கு செய்யணும்மா, இதுக்கு நீங்க ஒத்துக்கணுமா? அதான் என்னோட ஆசை. ஏ பூஜா, என்ன பார்த்துட்டு இருக்க? என் ஆசைன்னு சொல்றேன், நீ எதுவும் சொல்ல மாட்டியா? அதான் வெற்றி இவ்வளவு தூரம் ஆசைப்படுறான் அல்லத்த, யாருக்காக கேக்குறான்? உங்க பொண்ணுக்காக தானே கேக்குறான். ஆயிரம் தான் இருந்தாலும் சரண்யா நம்ம வீட்டு பொண்ணு அத்த, சரின்னு சொல்லுங்க அத்த. அம்மா பாருங்கம்மா, பூஜாவே சொல்றா, ஏமா அப்படி பண்றீங்க? எனக்கு ஒண்ணு என் பொண்ணு மேல பாசம் இல்லாமலாம் இல்ல, இத்தனை நாள் அவளை பார்க்க முடியாம நம்ம மனசுக்குள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கண்டா. சரிடா, நான் தீர்த்த சடங்குக்கு ஒத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்மா, நான் இப்பயே போய் அவங்க வீட்டுல சொல்லி இப்ப முறையா கூட்டிட்டு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம் வெற்றி, ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்மா? சகுந்தலா இந்த வீட்டுக்கு தீர்த்த சடங்குக்கு வரணும். உன்னால அவளை கூட்டிட்டு வர முடியுமா? நான் கூட்டிட்டு வரமா? நிச்சயமா அவங்களை கூட்டிட்டு வரேன். நீ சின்ன பையன் வெற்றி, உன்னால அது முடியாது. நான் சொல்றேன், அவன் நிச்சயமா நம்ம வீட்டுக்கு வரமாட்டான். அவ என்ன, உன்னை யாரையுமே மதிக்க மாட்டாடா? அப்படியெல்லாம் இல்லம்மா. சகுந்தலா அவங்க கிட்ட சொன்னா புரிஞ்சுப்பாங்கம்மா. நான் இப்பயே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க சடங்குக்கு சம்மதம் சொன்னீங்கன்னா போதும். வெற்றி, ஒருவேளை நீ கூட்டிட்டு வந்துட்டேன்னா இந்த ஃபங்க்ஷன் நடக்காது. வீணா தேவையில்லாம ஆசைய வளர்த்துக்கிட்டு அப்புறம் எப்படியாவது இந்த ஃபங்க்ஷன் நடந்துடணும்னு என் முன்னாடி வந்து யாரும் பேசக்கூடாது. இந்த கண்டிஷனுக்கு சகுந்தலா ஒத்துக்கிட்டா நான் இந்த ஃபங்க்ஷனை நடத்தி வைக்கிறேன். ரங்கநாயகி, என்ன சொல்ற ரங்கநாயகி? நம்ம பொண்ணோட தீர்த்த சடங்குக்கும் சகுந்தலை எங்க வரதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நிறைய சம்பந்தம் இருக்குங்க. அவ நம்மள மதிக்கிறானான்னு முதல்ல தெரியணும். அவ நம்மள மதிச்சாதான் ஏன் பொண்ணுங்க நிம்மதியா இருப்பா. அதுக்காக தான் இதெல்லாம். இங்க பாரு வெற்றி, நீ சகுந்தலை அவ கூப்பிடு, அவ வந்தா நாம இந்த ஃபங்க்ஷன் நடத்தலாம். அம்மா, அதை நான் பாத்துக்கிறேம்மா. வெற்றி, ஒரு நிமிஷம். இந்த தீர்த்த சடங்குல சரண்யாவுக்கு ஒரு அண்ணியா செய்ய வேண்டிய கட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் நான் தான் செய்யணும். அந்த சக்தி செய்யவே கூடாது. இதுக்கு சம்மதனா? நீ சரண்யாவ வர சொல்லு. பூஜா, இது என்ன கேள்வி? இனிமே இந்த வீட்டுல எல்லாமே நீதான். நீ செய்யாம சக்தி எதுக்கு செய்ய போறா? இல்லையா வெற்றி? என்னடா யோசிக்கிற, அவ கேக்குறது நியாயம் தானே? அதான் சக்திக்கும் உனக்கும் இனிமே ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. உன் கல்யாணம் வரைக்கும் இருக்கட்டும்னு பூஜா சொன்னதுனாலதான் சக்தி இந்த வீட்டில் இருக்கான். சக்தி போனதுக்கு அப்புறமா பூஜா தானே எல்லாத்தையும் எடுத்து செய்யணும். இப்பவும் பூஜாவே செய்யட்டும் வெற்றி. என்ன தீர்த்த சடங்குல அண்ணியா செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் பூஜா தான் செய்வாளாம். நீ எல்லாம் செய்யக்கூடாதான், இது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்ன தெரியுமா? சகுந்தலாமா கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாகணுமா. ரெண்டாவது கண்டிஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியாவது பேசி சம்மதிக்க வச்சிடலாம். ஆனா இந்த முதல் கண்டிஷனை கேட்டாதான் எனக்கு எரிச்சலா வருது.
எப்படி நீ தாங்கிக்கிட்ட? எங்கடி தாங்கிக்கிட்ட? எரிச்சலோட தான் வந்தேன். பூஜா சரண்யாவுக்கு நலங்கு வைக்கணுமா? அப்படி ஒரு சடங்கு நமக்கு தேவையா? வெற்றி, சரண்யாக்கு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. உன் பொண்டாட்டியா, இந்த வீட்டோட மருமகளா, இது என்னுடைய உரிமை. இங்க பாரு வெற்றி, அன்னைக்கு செய்யற அத்தனை சடங்கையும் நான் தான் செய்ய போறேன், நீயும் செய்வ. ஒன்னும் கவலைப்படாத. அது எப்படி முடியும்? கடைசி நேரத்துல கோவில்ல உன்கிட்ட பூ வாங்கன்னு தெரிஞ்ச எனக்கு இத செய்ய தெரியாதா? செஞ்சு காட்டுறேன். நாம இப்ப முதல்ல சகுந்தலாமாவை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடணும். நீ என்ன பண்றேன்னா, நீ கார்ல ரோட்ல வெயிட் பண்ணு, நானும் வந்துடுறேன். நம்ம ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம போயிட்டு வந்துடலாம். நல்ல வேலை, நீ இதுக்கும் அந்த பூஜாவை கூட்டிட்டு போனு சொல்லாம இருந்தியே. ஏய், நல்ல ஐடியாடா. நீ பூஜாவை கூட்டிட்டு போறியா? இரு, எங்க போற? அடிக்கடி தேவைப்படும், அடிக்க தேவைப்படும். சுகப்பிரசவம் ஆகுமா? அதுக்குதான் செய்யறேன். குழந்தை எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குண்ண. ஆமா, என்னென்ன திடீர்னு வந்திருக்க? பயப்படாதம்மா, அவங்க என்ன பேசினாலும் என்ன திட்டினாலும் நான் அமைதியாவே இருப்பேன். ரொம்ப சந்தோஷம்ண்ண. அவர் உள்ளதா இருக்காரு. வாண, வா சக்தி, வாங்க, வாண சக்தி, வா உக்காரண்ண, உக்கார. என்னங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க, அவர் வராரு. வா சக்தி, வா வெற்றி, உட்காருங்க. ஏய், யார் வீட்ல யார் உட்காருறது? என்ன, இன்னொரு தடவை ரவுடித்தனத்தை காட்ட போறியா? அதெல்லாம் இல்லம்மா, என் தங்கச்சிய என்ன கூட்டிட்டு போகணுமா? கூட்டிட்டு கிளம்பு. அம்மா, ஏன் இப்படி பேசுற? அவளை கூட்டிட்டு போறதுனா இப்படி தட்டுல அடிச்சுட்டு வருவாங்களா? முதல்ல என்ன விஷயம்னு கேளு. நான் எப்படி பேசணும்னு நீ எனக்கு சொல்லி தராத. அம்மா, உங்க கோபத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. பழசெல்லாம் மறந்துருங்க அம்மா, அதெல்லாம் இத ஒரு வேகத்துல நடந்ததுதான். ப்ளீஸ் மா, மறக்கிற மாதிரியா பண்ணா இவ? அம்மா, அன்னைக்கு வேற ஏதோ கோவமா? இன்னைக்கு நான் சரண்யாவோட அண்ணனா வந்திருக்கேன். மாசமா வேற இருக்கா, அதான் தீர்த்த சடங்கு பண்ணணுமா? அது அப்படியே பண்ணாம விட்டு போச்சு, அதான் இப்போ பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கோம்மா. அதுக்குதான் அப்படியே உங்களையும் அசோக்கையும் அழைச்சிட்டு தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கும். தீர்த்த சடங்க
எதுக்கு அது ஒண்ணுதான் குறைச்சு. அம்மா நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நீ அமைதியா இரு, நான் பேசுறேன். அம்மா நீங்களும் ஒரு பொண்ணு பெத்து வச்சிருக்கீங்க, நீங்களே இப்படி பேசினா என்னமா அர்த்தம் இது? நான் என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தா சம்பந்திங்கிற மரியாதை கொடுத்து நடத்திருப்பேன், உங்கள மாதிரி நடந்துக்க மாட்டேன். திரும்ப திரும்ப எதுக்குமா பழசிய ஆரம்பிக்கிறீங்க? அப்படி ஆரம்பிச்சோன்னு வைங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இருக்காது. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க வந்திருக்கேன். நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வரணும்னு கூப்பிட வந்திருக்கோம்மா. நீங்க இப்போ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. வெற்றியே இவ்வளவு தண்ணியா பேசுறான்னா நீ ஏமா இப்படி பேசிட்டு இருக்க? சும்மா இருடா, வேணுங்கிற போது இவன் அமைதியா பேசுவான், வேண்டானா வேற மாதிரி பேசுவான். இது எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு போகணும். எவ்வளவு கெஞ்சினாலும் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன், என் பையனையும் நான் அனுப்ப மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க.